அதின தீவிரவாதிகளை விட ஆபத்தானவர் ரன்ராப் கோசாமின்றீங்க. ஒரு பயங்கரவாதியை நினைச்சா ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தலாம். உரிமைக்காக போராடுறவங்களை நீங்க வந்து தீவிரவாதின்னு சொல்றீங்க. பத்திரிகை சுதந்திரத்தை நேசிப்பவர்களுக்கு ஒரு சந்தோஷமான அனுபவமாக உணர முடிகிறது. அப்பா உறிஞ்சாண்டா மிகப்பெரிய மனிதநேய விரோதி, மனிதகுலத்துக்கே ஆபத்தான ஒருத்தன். அவர் என்ன வேணா பேசலாம், யார் வேணா தாக்கலாம், பொய்யான சித்திரிப்புகளையோ செஞ்சாலும் கூட அவருக்கு 100% ஆதரவாக ஒரு அரசாங்கமே நிற்கும். பீகார் தேர்தலில் அந்த பிரச்சாரத்தை வந்து பிஜேபிக்கு ஆதரவாக காங்கிரஸுக்கு எதிராக அந்த விஷயத்தை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கணும் பட்டவர்த்தனமாக தெரிஞ்சது. பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானதுன்னு ஸ்மிருதி இரானியிலிருந்து அமித்ஷா வரைக்கும் எல்லாரும் பேசியிருக்காங்க. செய்தி சேகரிக்க சென்ற எழுத்தாளரை ஒரு பத்திரிகையாளரை கைது செய்கிறார். இந்த பிரச்சனையை வந்து கேரள எம்பிக்கள் பிரதமர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் பேசியும் இன்ன வரைக்கும் வந்து அதுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும். டிஆர்பி ரேட்டை வந்து மோசடி பண்ணான்னு சொல்லிட்டு 3 சேனல் மற்ற 2 சேனல்காரையும் கைது பண்ணிட்டாங்க. இவர் நெருங்கவே முடியல. இல்லை உங்களுடைய கட்டுரையிலேயே நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா பச்சையாக நீங்கள் ஓப்பனாக சொல்கிறீங்க அவர் பிஜேபி அப்படின்னே சொல்கிறீங்க. ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் கன்சிடரே பண்ண முடியாது. அவரை ஒரு பத்திரிகையாளராக தன்னை வெளிப்படுத்தவில்லை. அவர் கைது செய்ய போகிறாங்க போலீஸு. அவர் சோபாவில் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு, போலீஸ் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதட்டி போலீஸ்காரங்களை கேள்வி கேட்டு திட்டுறாரு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பணிவாக அவருக்கு பதில் சொல்கிறாங்க. எவ்வளோ செல்வாக்கான ஆளுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க. பார்வையாளர்களே அவர் பக்கமாக அவர் திருப்பினார்னு சொல்கிறத வந்து நீங்கள் வந்து ரிப்பப்ளிக் டிவி அதிகமாக பார்க்குறது இல்லையா? பிஜேபி ஆதரவாளர்கள் தான் பார்க்குறாங்க. பிஜேபி சேனலே? ஆமாம், பிஜேபி ஆதரவாளர்கள் தான் பார்க்குறாங்க. அது ஒரு கட்சி சேனல் மாதிரி தான். இந்த மனிதன் வந்து வெறுப்பையும் துவேஷத்தையும் இடையறாது பேசிக்கொண்டு வெளிப்படுத்தி கொண்டு தன்னை வந்து ஒரு பெரிய கதாநாயக ஒரு ஆளவு மிக்கவனாக வெளிப்படுத்துகிறார். நிச்சயமாக யாருமே அர்ணாப் கோஸ்வாமி மாதிரி இருக்கணும்ன்ட்டு ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் நினைச்சாங்கன்னா அது தற்கொலைக்கு சமம். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு சாவித்ரி கண்ணன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரபல மூத்த பத்திரிகையாளர் திரு அர்ணாப் கோஸ்வாமி அவருடைய கைது நடவடிக்கை கடந்த 2 நாட்களாகவே பெரும் பேசு பொருளாக நேஷனல் மீடியாவில் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக அவருடைய சேனலான ரிபப்ளிக் டிவி இதை வந்து ஒயாமல் போட்டுகிட்டே இருக்காங்க, செய்தியாக காட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க அர்ணாப் கோஸ்வாமியை பற்றி, அதை நான் முழுமையாக படித்தேன். அதாவது பத்திரிகையாளர் போர்வையில் பஞ்சமா பாதகங்களை விளைவிக்கும் அர்ணாப் கோஸ்வாமி அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் குறிப்பாக ஒரு வார்த்தையை, ரொம்ப கடினமாக ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. ஒரு அர்ணாப் 1000 தீவிரவாதிகளுக்கு சமமானவர் என்பதை விடவும் அவர்களையெல்லாம் விட பேராபத்தானவர் அர்ணாப் கோஸ்வாமி அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன, தீவிரவாதிகளை விட ஆபத்தானவர் அர்ணாப் கோஸ்வாமின்றீங்க? ஒரு பயங்கரவாதியை நினைச்சா ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய சிந்தனை ஓட்டமோ, நீங்கள் வந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து யோசிக்கக்கூடிய சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு தளத்தில் இருந்துக்கிட்டு என்ன பேசும்போது எளிய அழுத்தப்பட்ட மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து திசை திருப்பி ஏன்னா உரிமைக்காக போராடுறவங்களை நீங்கள் வந்து தீவிரவாதின்னு சொல்கிறீங்க. மனித உரிமையாளர்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் வந்து உப்பா சட்டத்தில் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து கைது பண்ணுறாங்க. அதையெல்லாம் இவர் என்ன சொல்கிறாருன்னா தீவிரவாதிகளை கைது பண்ணாங்கன்ட்டு இவர் எக்ஸ்போஸ் பண்ணுறார். இப்படி எல்லா விதமாக மக்களுடைய அழுத்தப்பட்ட மக்களுடைய எல்லா விஷயங்களையும் வந்து மாற்றி ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவாக பேச பேச நீங்கள் வந்து எப்பயுமே மக்களுடைய உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்தால் தான் அது வந்து அந்த அழுத்தம் வந்து இதாகும். அது வந்து ஆட்சியாளர்கள் காதுகளுக்கு போய் ஏதாவது 100% அந்த பிரச்சனை தீராவிட்டாலும் ஓரளவாவது சரி செய்யப்படும். அதற்கு வாய்ப்பில்லாமல் உரிமை கேட்டு போராடுபவர்களை எல்லாம் நீங்கள் ஒடுக்கி கொண்டே போனால், அந்த ஒடுக்குவதை நியாயப்படுத்தி கொண்டே போனால் நாட்டில் தீவிரவாதம் வளருமா அல்லது குறையுமா? இல்லை, ஒரு நேஷனல் மீடியாவில் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் அவர் வந்து இந்திய ஊடகங்கள் எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு நபர் அர்ணாப் கோஸ்வாமி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி காலங்கள்ல தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்தே அர்ணாப் கோஸ்வாமி அப்படிதான் சொல்ல வரீங்க? இல்லை, நீங்கள் வந்து டைம்ஸ்ல உள்ள இருக்கும்போது அவர் பண்ணாரு. பட் ரிபப்ளிக்ல வந்துட்ட பிற்பாடு அவர் கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது. அதனால அவர் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். சரி,
முன்னாடினால ஒரு நிர்வாகத்தின் கீழ இருந்தாரு அப்பவுமே வந்து கொஞ்சம் ரொம்ப எல்லை மீறி தான் பேசிட்டு இருந்தாரு இப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு அவர் என்ன வேணா பேசலாம் யார் வேணா தாக்கலாம் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு என்ன வேணாலும் வார்த்தை பிரயோகங்களையோ அல்லது வந்து பொய்யான சித்தரிப்புகளையோ செஞ்சாலும் கூட அவருக்கு 100% ஆதரவாக ஒரு அரசாங்கமே நிற்கும் அப்படின்னும் போது அவர் வந்து நிறைய இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கார் ஒவ்வொரு நாளும் சாதாரண செய்திகளை கூட திரித்தும் மோசமாகவும் அவர் சித்தரித்து காட்டி நாட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து நீ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது பொய்களை பொருட்டுகளை வந்து பரப்புறது ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணுறது இதுவே வந்து ஒரு ஊடக தர்மமாக அவர் பண்ணிட்டு இருக்கார் இல்லை 2018 ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தில் இவர் தொடர்புடையவர்னு இப்போ கைது நடவடிக்கை நடந்திருக்குது 2 வருஷம் கழிச்சு இந்த 2 வருஷம் என்ன பண்ணாங்க காவல்துறை அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது நான் முதல்ல இப்போ வரேன் நீங்க இப்ப சொல்றீங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை கூட அர்ணாப் கோஸ்வாமி எடுத்து ஊதி பெருசாக்கி அதை வந்து பெரிய அளவு கொண்டு போறாரு அவர் வசதிக்கு அவரே தீர்ப்பு கொடுக்குறாருன்ற லெவலுக்கு நீங்க பேசுறீங்க நான் கேட்கறது சுசாந்த் சிங் ராஜ்புட் மரணம் அதை வந்து நாள் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 4-6 மணி நேரம் ஒரு விவாதமா பண்ணிட்டு இருந்தது எல்லாம் நானே கூட பார்த்துருக்கேன் தொலைக்காட்சியில ஒரு தேசமே இதை திரும்பி பார்த்தது தோனின்ற ஒரு ஃபேமிலி ஒரு நடிகருடைய தோனின்ற ஒரு கிரிக்கெட்டருடைய ஒரு வரலாற்றை வந்து அந்த சுசாந்த் சிங் ராஜ்புட் தான் பெரிய அளவுக்கு வந்து நடிச்சு அவருடைய ஃபேஸாக தெரிஞ்சார் அதை பற்றி விவாதம் பண்ணி தான் ஆகணும் அது கொலையா தற்கொலையான்னு சொல்லி தான் ஆகணும் அதை சரியா தானே பண்ணியிருக்காரு அர்ணாப் கோஸ்வாமி இல்லை அவர் சரியா பண்ணலைன்றது தான் பிரச்சனை அதை விவாதிக்கிறது சரியா சரியில்லையா இல்லை அது விவாதிக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது பேச்சுரிமை உண்டு கண்டிப்பாக விவாதிக்கலாம் ஆனால் எந்த நோக்கத்துக்காக அந்த விவாதத்தை நீங்கள் எடுத்துட்டு போறீங்க எந்த கட்சிக்காக அந்த எந்த அரசியல் உள்நோக்கம் அதுக்குள்ளே இருக்கு பீகார் தேர்தலில் அந்த பிரச்சாரத்தை வந்து பிஜேபிக்கு ஆதரவாக காங்கிரஸுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு நீங்கள் அந்த அந்த விஷயத்தை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கணும் பட்டவர்த்தனமாக தெரிஞ்சது நீங்கள் அந்த அதை ஒரு கொலையை வந்து என்ன மோசமாக சித்தரிப்பது பல 100 கொலைகளை பண்ண மாதிரி இருந்துச்சு அவர் சித்தரிச்சுட்டு போன விஷயம் அந்த சுஷாந்த் ஒருத்தர் தான் வந்து யாருக்காக செய்யறாரு பாஜகவுக்காக செய்யறாருன்றீங்களா இப்படி பாஜகவுடைய அரசியல் நலனுக்காக ஊடகத்தில் இயங்கக்கூடிய ஒருவராக அவர் இந்தியாவில் எல்லோராலும் அறியப்பட்டிருக்கிறார் அதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது சரி இல்ல கடந்த காலங்களில் காங்கிரஸ் தலைவர்களே பேட்டியும் எடுத்திருக்காரு கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு அதே மாதிரி பாஜக தலைவர்கள் கிட்டையும் கேள்வி கேட்கிறாரு அவரு எப்படி கேட்கிறாரு அதாவது பிஜேபி தலைவர்களை நீங்கள் அவர் கேள்வி கேட்கும்போது என்ன பிஜேபி தலைவர்கள் மேலே உள்ளக்கூடிய ஏதாவது கெட்ட நோக்கங்கள் வந்து தவிடுபடி ஆகிற மாதிரி அதை கிளாரிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு புனித பட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி அந்த கேள்விகளை வந்து அவர் கட்டமைக்கிறார் சரி அதே சமயத்தில் அவருக்கு பிடிக்காதவர்களே அவர் பேட்டி எடுத்தாருன்னா அவர் ஒருத்தனை வந்து மோசமானவன் உத்தர கொடுத்த நினைச்சா அவனுக்கு அது வந்து தன்னை பற்றி ஒரு தன்னிலை விளக்கம் சொல்வதற்கு கூட இடம் தரவே மாட்டார் காட்டு கத்து கத்தி அவனை பேச விடாம நோனோ நீ வந்து தீவிரவாதி தான் நீ அயோக்கியன் தான் அப்படின்னு ஆவேசமா பேசி அவனை நிலைகுலைய வச்சு பண்ணிடுவார் ஒரு 25 ஆண்டு காலம் மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்ரி கண்ணன் உங்களுடைய கட்டுரைகள்லாம் நிறைய படிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுடைய சமகால பத்திரிகையாளர்னு அர்ணாப் கோஸ்வாமி வச்சுக்கலாமா இல்லை அவர் வந்து 94 வந்தார் சரி நான் வந்து அதுக்கு ஒரு 9 வருடத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்க சரி அவரு ஆரம்பத்திலிருந்தே இப்படிதான் இருக்காருன்னு நீங்க ஒரு சொல்ல முடியுமா அது ஆரம்பத்துல இருந்து அவர் அந்த மாதிரி இல்ல ஏன்னா காங்கிரஸும் ஆட்சி செய்ததுக்கான அந்த 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 மாதிரி இருந்ததுக்கான ஏன்னா அவரே வந்து டைம்ஸ் வந்துட்டு பிற்பாடுதான் தேசிய அளவுல அறியப்படுறாரு அதுக்கு முன்னாடி அவர் பெரிய அளவுல அறியப்படல ஒரு நேஷனலாலாம் அறியப்படல அதனால அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னு உண்மையில எனக்கு தெரியாது தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியாது நான் அறிந்தது டைம்ஸ் தவுலையும் ரிப்பப்ளிக்லையும் அவர் வந்து நிகழ்ச்சி எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்றது இல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயும் அவர் பேட்டி எடுத்திருப்பார் நிச்சயமா அன்னைக்கு உங்களுக்கு அவர் மேல ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிற அளவுக்கு எதுவுமே உங்களுக்கு தென்படலையா தென்பட்டது அதாவது எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தென்பட்டது அதாவது அந்த நிகழ்ச்சி அந்த விவாத நிகழ்ச்சியை அவர் கொண்டு போற விதம் ஆரம்ப காலத்துல இருந்து அப்புறம் பாஜகவுக்கு ஆதரவு தான் பண்ணுவாரா இப்படி இல்ல அவர் வந்து நீங்க வந்து அவரு அவருடைய ஆழ்மானதில் வந்து அந்த பிஜேபி ஆதரவுன்றது வந்து ஏதோ ஒரு வார்த்தைகளில் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தது அது ஒன்றும் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இவருடைய கைது நடவடிக்கைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியதாகவும் காங்கிரஸ்னர் ஆங்காங்கே போராட்டம் நடத்தினாங்க அவருடைய கார் மீது கல்வீச்செல்லாம் நடந்தது அந்த சம்பவமாக இருக்கட்டும் அதே போல இப்படி கைது நடவடிக்கை சம்பவமாக இருக்கட்டும்
பெரும்பாலான ஊடகத்தினர் எந்த ஒரு ஒரு பத்திரிகை துறையை சார்ந்த யாருமே இதை கண்டிக்கல. இதை எப்படி பார்க்க முடியும்? ஒரு பத்திரிகையாளர் அவர் ஒரு உண்மையான விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தார், அதன் மூலமாக அரசாங்கம் அவரை தண்டிக்குது, ஏன்னா அவருடைய பேச்சு சுதந்திரத்தை வந்து பாதிக்குது அப்படின்னு நம்ம பேசலாம். அவர் ஒரு கிரிமினல் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். சரி, ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருடைய மரணத்திற்கு காரணமானவர் என்று அவர்களுடைய குடும்பத்தாரால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அவர் எழுதி வச்சு செத்துருக்கிறார், இவர் தான் என்னுடைய மரணத்துக்கு காரணம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யாராக இருக்கட்டும், பிரதமராக இருந்தாலும் கூட கைது செய்து விசாரிக்கத்தான். ஒரு கைது நடவடிக்கை எல்லாம் செய்யறது வந்து பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானதுன்னு பாஜக மூத்த தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள், ஸ்மிருதி இரானியிலிருந்து அமித்ஷா வரைக்கும் எல்லாரும் பேசியிருக்காங்க. அதை எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ அதே அமித்ஷாவும் ஸ்மிருதி இரானியும் ஹாத்ராஸில் அந்த பெண் வந்து கொல்லப்பட்டாங்க இல்லையா, 18 வயது இளம் பெண் வந்து கொல்லப்பட்டாங்க இல்லையா, பாலியல் பலாத்காரம் செய்து, அந்த செய்தியை சேகரிப்பதற்காக சென்ற, கேரளாவிலிருந்து சென்ற என்ன சேத்தன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளரை வந்து வழியில் நிறுத்தி எதுக்காக போகிறீங்க, என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த இதை கவரேஜ் பண்ணுறதுக்காக, என்ன உண்மை நிலைன்னு அறிவதுக்காக போயிருக்கிறேன். அவர் வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்ன உடனே டக்குன்னு அந்த இடத்துலையே வந்து அவரை வந்து அவர் மேலே உபாக சட்டத்தில் வந்து இது பண்ணி கைது பண்ணாங்க. இந்த பிரச்சனையை வந்து கேரள எம்பிக்கள் பிரதமர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் பேசியும் இன்ன வரைக்கும் வந்து அதுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும். இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அரசாங்கம் தவறு செய்யுது, அந்த அரசாங்கத்தினுடைய தவறினால் ஒரு இளம்பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, நாடு கொந்தளிப்பாக இருக்குது, ஒரு செய்தியை சேகரிக்க சென்ற எழுத்தாளரை ஒரு பத்திரிகையாளரை கைது செய்கிறார்கள். இதே மாதிரி காஷ்மீர் விவகாரத்தில் 3 பத்திரிகையாளர்கள் கைதானாங்க. சரி, இந்த விவகாரத்துல எல்லாம் பிஜேபி தலைவர்கள் வந்து வாய் திறந்து பேசவே இல்லை. கௌரி லங்கேஷ் எப்படி இருந்தாங்க, யாரால இருந்தாங்க, அதுக்கு அமித்ஷா என்ன பேசினாரு, இதே ஸ்மிருதி இரானி என்ன பேசினாங்க, கௌரி லங்கேஷ் யாரு, ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு பத்திரிகையாளர், ஒரு நடுநிலைமையாக செயல்பட்டவர், இப்படி எத்தனையோ பேர் என்ன வந்து பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே போகணும். உத்தரப்பிரதேசத்துல ஒண்ணுமே இல்லை, அரசு பள்ளிகளில் வந்து மாணவர்களுக்கு என்ன பாதிப்புன்னு எழுதின காரணத்துக்காக ஜேர்னலிஸ்டின் கைது செய்யப்பட்டாங்க. ஒரு முதலமைச்சரை பற்றி சாதாரண ஒரு விமர்சனம் வச்சதுக்காக உத்தரப்பிரதேசத்தில் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இது மாதிரி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே வந்து பத்திரிகையாளர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க மேலே வந்து கடுமையான சட்டம் பாய்ந்திருக்கிறது, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் குரல் கொடுக்காத பாஜக தலைவர்கள் இவருக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் என்றால், அவர்களுக்காக இவர் வேலை பார்த்திருக்கிறார், அந்த நன்றி விசுவாசத்துக்கு குரல் கொடுக்கிறார். அர்னாப் கோஸ்வாமிக்கு எதிராக நிற்பவர்கள் அத்தனை பேருமே பாசிசத்தை ஆதரிப்பவர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கேட்டு சிரிக்கிறதுக்கு தான் வந்து இது, இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது, இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கே ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவரே ஒரு பாசிஸ்ட், உண்மையிலேயே அவருடைய கைது வந்து ஜனநாயகத்தை விரும்புபவர்களுக்கு, பத்திரிகை சுதந்திரத்தை நேசிப்பவர்களுக்கு ஒரு சந்தோஷமான அனுபவமாக உணர முடிகிறது. அப்பா ஒழிஞ்சாண்டா, ஒரு மிகப்பெரிய மனிதநேய விரோதி, மனித குலத்துக்கே ஆபத்தான ஒருத்தன், நல்லதுப்பா அவன் அப்படியே கைது பண்ணி நிரந்தரமாக கொன்றாதீங்க, நிரந்தரமாக வச்சுருங்க, உணர்ற வரைக்கும் வச்சுருங்க, ஒரு ஆயுள் தண்டனையாவது கொடுத்துருங்க. இல்லை சார், 2 வருடமாக இதன் நடவடிக்கை என்னன்னே தெரியல, திடீரென்று ஒரு கைது நடவடிக்கை, அதுவும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவரை போராடி அவரை வந்து அழைச்சிட்டு போக வேண்டிய நிலையில் அந்த அளவுக்கு அர்னாப் கோஸ்வாமி அங்கே போராடி இருக்காரு. 2 வருஷமா அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இதை என்ன பண்ணிச்சு இந்த கேஸை? அந்த தற்கொலை நடந்தபோது மகாராஷ்டிராவை ஆட்சி செய்தது யார், இந்தியாவை ஆட்சி செய்தது யார், இவர் அர்னாப் கோஸ்வாமிக்கு வேண்டப்பட்ட ஆட்சியாளர். சரி, அதனால அந்த வழக்கை தூக்கி எடுத்து தூர போட்டுட்டாங்க, விசாரிக்கவே இல்லை. அந்த குடும்பம் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த கேஸ் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆட்சி மாறியது, அவங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய போராட்டம் நிக்கலை. அந்த இறந்து போனவருடைய மனைவி சோசியல் மீடியாவில் உருக்கமாக பேசுறாங்க, அதை கேட்டு யாருக்குமே கண்ணீர் வரும். என்னுடைய கணவருடைய தற்கொலைக்கு இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை, அர்னாப் கோஸ்வாமி என்பவர் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா, 2 பேருடைய மரணத்திற்கு அவர்தான் காரணம், நாங்கள் இந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க. இதில் மட்டும் இல்லைங்க, அவர் மேலே எத்தனையோ வந்து வழக்குகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. டிஆர்பி ரேட்டை வந்து மோசடி பண்ணான்னு சொல்லிட்டு 3 சேனல் மற்ற 2 சேனல்காரையும் கைது பண்ணிட்டாங்க, இவர் நெருங்கவே முடியல. இது மாதிரி பார்த்தீங்கன்னா யார் பாதுகாக்கிறது சார் அர்னாப் கோஸ்வாமி? அர்னாப் கோஸ்வாமியை யார் பாதுகாக்கிறார்கள் என்றால் பாஜக தலைவர்கள் பாதுகாக்கிறார். இப்போ கைது நடவடிக்கைலாம் நடந்திருக்கு,
நடந்திருக்குன்னா பாஜக எப்படி பாதுகாக்குதுன்னு சொல்ல முடியும். அதாவது கைது பண்ணிருக்கிறாங்க, அவரை சட்டப்படி அந்த கைது பண்ணிட்ட பிற்பாடு அவர் மேல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவரை வந்து உரிய முறையில தண்டிக்கணும் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ 18ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு வந்து சரி இது கொடுத்துருக்குறாங்க தீர்ப்பு, ஆனால் அவர் பெயில் கிடைச்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, அர்னாப் வந்து தன்னுடைய விவாதத்தில் வந்து பெரும்பாலும் சிவசேனாவை வந்து கடுமையான விமர்சனம் வச்சுட்டு இருக்காரு. அதற்காக தான் இன்னைக்கு இருக்கிற ஆளும் தரப்பினர் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அர்னாப்பை வந்து பழி வாங்கியிருக்காங்க. இதுவரும் பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை, இது வந்து நீங்கள் அப்படி எடுத்துக்க முடியாது. பிரச்சனையும் வந்து இரண்டு பேர் மரணத்திற்கு காரணம், அதை வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அது எடுக்காட்டி அந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் தான் வரும். ஒரு சட்டப்படியான நடவடிக்கையை ஒரு தனிநபருக்காக அரசாங்கம் நிறுத்தி வைக்க முடியாது. அதனால் இதுக்கு அதுக்கு முடிச்சு போட வேண்டிய அவசியம். அர்னாப்பின் கைதை வந்து இன்னைக்கு இருக்கிற பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு பாஜகவினர் வேதனைப்படுறாங்களே. என்ன மாதிரியான பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து அர்னாப் கோஸ்வாமினால பத்திரிகை துறையுடைய ஒரு மாண்பே மரியாதையே சீர்குலைகிறது, பத்திரிகையாளர்களை பற்றி இமேஜே தரமட்டமாகுதுன்னு நாங்களாம் ரொம்ப காலமாக நொந்து போயிருக்கோம். அதனால் உண்மையிலேயே அது தப்பு கிடையாது. அவங்க வந்து அதை வேதனைப்பட்ட அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, எல்லாருக்கும் ஒரு அரசியல் சார்பு இருக்கு சார், ஆனால் வந்து ஊடகவியலாளர்களுக்கும் விதிவிலக்கு இல்லை. இதில் வந்து அர்னாப் ஒரு வலதுசாரி ஆதரவாளர் அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட அவரை எதிர்ப்பது இது ஒரு காரணம் மட்டுமே நியாயமாக போயிடுமா? இப்படி அர்னாப் கோஸ்வாமியினுடைய வலதுசாரித்தனத்திற்காகவோ அவருடைய அரசியல் நிலைப்பாட்டிற்காகவோ அவர் கைதாகவில்லை, அதை நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு கிரிமினல் குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் நீங்களே அர்னாப் மாதிரியே கொடுத்துட்டீங்க. அவரு அவருக்கு கைது செஞ்சதுக்கு இதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன? சரி, கிரிமினல் குற்றவாளத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா, நீங்க சொல்ற அந்த குற்றப்பத்திரிகை ப்ராசஸ் எல்லாம் நடக்கணும் இல்ல? இல்ல, அதாவது நீங்க வந்து ஒருத்தர் வந்து தற்கொலை வந்து எழுதி வச்சுட்டு செத்துருக்கிறாருன்னா இந்த 2 வருஷமா அதை விசாரிக்க கூட முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அப்ப அவரை கைது பண்ணி தான் விசாரிக்கணும். விசாரணை கைது தான் இன்னைக்கு அவர் விசாரணைக்கு கைது பண்ணலாம், தப்பு கிடையாது. இன்றைய நிலையில் அவர் வந்து ஒரு விசாரணை கைதியாக தான் இருக்கிறார், அது தப்பு கிடையாது. அர்னாப்பின் கைதை நேஷனல் மீடியாஸ் எந்த அளவுக்கு பார்க்குறாங்க சார்? விவாதம் ஏதேனும் கொண்டு வந்தார்களா அல்லது கண்டித்தார்களா? இங்கே நம்ம தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் யாருமே பெரிய அளவுக்கு பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை சொந்தங்கள் யாருமே இதற்காக கண்டிக்கல. நேஷனல் மீடியாஸ் எல்லாம் எப்படி பார்க்குறாங்க அர்னாப்பின் கைதை? நேஷனல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரும்பான்மையான பத்திரிகையாளர் சங்கங்கள் வந்து இதை கைது கண்டிக்கலை. அதே சமயத்தில் அரசாங்கத்தினுடைய ஆதரவாக செயல்படும் பிரஸ் கவுன்சில் வந்து இதை கண்டிச்சிருக்காங்க. சரி, ரிப்போர்ட்டர்ஸுக்கு அது எடிட்டர்ஸ் கில்டு வந்து இதை கண்டிச்சிருக்கிறாங்க. பட் அவங்க வந்து பத்திரிகையாளர்களை பெரிய அளவில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறவங்க கிடையாது. பத்திரிகையாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், மிக பெரிய பத்திரிகையாளர் அமைப்புகள் யாரும் கண்டிக்கவில்லை. இல்லை, உங்களுடைய கட்டுரையிலேயே நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா பச்சையா நீங்கள் ஓப்பனாக சொல்கிறீங்க அவர் பிஜேபி அப்படின்னே சொல்கிறீங்க. ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் கன்சிடரே பண்ண முடியாத அவரை. ஒரு பத்திரிகையாளராக தன்னை வெளிப்படுத்தவில்லை. அவர் வந்து ஒரு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு மனிதராகத்தான் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். மோடியை தவிர்த்து எல்லாருமே இந்த விஷயத்தை கண்டிக்கிறாங்க, மோடி மட்டும்தான் அவருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருந்தா கண்டிச்சிருப்பாரு அப்படின்ற துணியில தான் உங்களுடைய கட்டுரை இருக்கு. அதில் முழுக்க முழுக்க ஒரு ஒரு பத்திரிகையாளர் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக அவர் வந்து பத்திரிகை துறையில் அனைத்து கட்சிகளும் அவருக்காக குரல் கொடுத்துருப்பாங்க இல்லையா? சரி, பிஜேபியை தவிர ஏன் வந்து மற்றவங்க வந்து அவருக்கு குரல் கொடுத்ததுன்றது யோசித்துப்பாரு. ஒரு பத்திரிகையாளன் சமூகத்திற்காக செயல்பட்டிருந்தால், அனைவருக்குமாக இயங்கியிருந்தால், இன்னைக்கு எல்லா மட்டத்திலிருந்தும் அவருக்கான ஆதரவு குரல்கள் வந்திருக்கும் அல்லவா? சரி, அவர் அவ்வாறு இயங்காமல் அவர் யார் நலனுக்காக செயல்பட்டாரோ அவர்கள் மட்டும் அவருக்கு குரல் கொடுக்குறார். இதுதான் யதார்த்தம். இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டாபிக் என்ன, இவர் இந்த மாதிரி ஒரு விவாதத்தை கொண்டு போறாரு, இதற்கும் அவர் பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லைன்றத உங்களால் விரல் விட்டு ஒரு 2-3 சொல்ல முடியுமா சார்? சார், அதாவது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்லலாம். மகாராஷ்டிராவில் ஒரு கிராம பகுதியில் ஒரு சாமியார் ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைங்களோட ஏதோ மூவ் பண்ணும்போது அவர் குழந்தையை கடத்துறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் அந்த சாமியாரை அடித்து கொண்டுடுறாங்க. இது ஒரு பெரிய சென்சேஷன் நியூஸாக மாறுது. அப்போ அர்னாப் கோஸ்வாமி ஒரு சாமியார் வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காரு, இது தொடர்பாக சோனியா காந்தியை வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, இதுவே ஒரு பாதிரியாரை கொல்லப்பட்டிருந்தால் அவங்க சும்மா இருப்பாங்களா அப்படின்னு பயங்கரமாக அந்த விஷயத்தை சென்சேஷன் பண்ணி என்ன பிரச்சனை? ஏன் வந்து பொதுவாக
சாமியார்னா கிராம மக்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். சரி. ஆனால் ஒரு சாமியார் மேல அவங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா அப்ப இந்துத்துவ ஆட்கள் வந்து என்ன மாதிரியான இமேஜ் உருவாக்கி இருக்கிறாங்க? சாதாரண கிராம மக்கள் என்ன ஒரு சாமியாரை பார்த்து வணங்கக்கூடிய மனநிலை கொண்டவங்க தான் கிராம மக்கள். அவங்களுக்கு சந்தேகம் வருது கொண்டிருக்காங்கன்னா என்ன நடந்தது, அந்த நேச்சுரல் சம்பவம் என்ன என்பதை ஆராய்ந்து அதனுடைய யதார்த்தத்தை சொல்ல வேண்டியதும் பத்திரிகையாளர் பண்ணு. டோட்டலாக அந்த சம்பவத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு ஏன் இதில் மௌனம் சாதிக்கிறாங்க, பயங்கர சென்சேஷனாக இருக்கு. நீண்ட காலமாக பத்திரிகை துறையில் அனுபவம் உள்ளவர் அர்ணாப் கோஸ்வாமி. இப்போ நம்ம இருக்கிற பத்திரிகையாளர்கள் இங்கே ஃபீல்டு ரிப்போர்ட்டர்ஸ் நாம் சென்னையில் நாம் இங்கே கேட்கக்கூடிய தலைவர்கிட்டே இந்த விஷயத்தை பற்றியான கருத்து என்ன, உங்களுடைய கருத்து என்ன, ஏன் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, இதை பற்றி கருத்து தெரிவிக்கலன்னு கேட்கறது தானே இயல்பு. அந்த மாதிரி ஒரு துணியில் தானே அவர் கேட்டிருப்பாருன்னு உங்களால் பார்க்க முடியாது. அது முதல்ல அந்த சம்பவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, என்ன நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இதில் கருத்து சொல்வதற்கான அவசியம் அவருக்கு இருக்கிறதா அப்படின்ற புரிதலுக்கு வந்துட்டு பிற்பாடு தான் அங்கே போகணும். சரி, சம்பந்தமே இல்லை. அந்த சம்பவத்தை நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா அது சோனியா காந்திக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து நாட்டில் எது நடந்தாலும் நீங்கள் வந்து கருத்து சொல்லாட்டி நீ ஆபத்தானவன், உனக்கு உள்நோக்கம் இருக்கு, நீங்கள் சொல்லிட முடியுமா என்ன அப்படி சொல்லுங்க. அதாவது அர்ணாப் கோஸ்வாமியை நேசிக்கக்கூடிய அவருடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் எழுதுறதை நான் பார்க்க முடிந்தது. இந்த டிஆர்பி முறைகேடாக இருக்கட்டும், அதே போல் அவருடைய இந்த கைது நடவடிக்கை 2018 சம்பவத்துக்கு இப்போ கைது நடவடிக்கை, இது எல்லாமே அவரை ஏதாவது ஒரு புள்ளியில் அவரை கைது பண்ணிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு மகாராஷ்டிரா அரசு பண்ணியிருக்குன்றது தான் எல்லாருடைய பார்வையாக இருக்கு. இல்லை, அதாவது திட்டமிட்டு பண்ணுறதாக இருந்தால் இந்த கைது முன்கூட்டியே நடந்திருக்கணும். சிவசேனா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த அமைக்கி வைக்கப்பட்ட இந்த விஷயத்தை அவங்க தூசி தட்டி எடுத்துருக்கணும். இல்லை, அப்படி எடுக்கல. அவங்க அந்த குடும்பம் மீண்டும் மீண்டும் புகார் கொடுத்து சோசியல் மீடியாவில் மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்து ஏன் இதில் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க, சிவசேனாவுக்கு என்ன இதில் தயக்கம், சிவசேனா காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு இதில் என்ன தயக்கம் உலுக்கி எடுத்துகிட்டு பிற்பாடு தான் அது. மே மாதமே வந்து மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சர் வந்து இந்த விஷயத்தை விசாரிங்கன்னு சொல்லி மாநில போலீஸ்க்கு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் இதை விசாரணை செய்து அது பிற்பாடு தான் அவர் கைது செய்ய போகிறாங்க போலீஸு. அவர் இப்படி சோபாவில் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு, போலீஸ் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க, அதட்டி போலீஸ்காரங்களை கேள்வி கெடுத்துட்டுறாரு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பணிவாக அவருக்கு பதில் சொல்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட ஆளுன்றது, நீ எவ்வளோ செல்வாக்கான ஆளுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பேக்கப் பண்ணுறாங்க அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சி அவரை பேக்கப் பண்ணுது முழுமையாக. கண்டிப்பாக அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சரி, இந்த 13 நாள் காவலுக்கு பிறகு அவர் பெயிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம்னு சொல்ல வரீங்களா என்ன? அந்த அந்த காவலுக்கு முன்னாடியே அவர் பெயிலில் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த 2018 நடந்த சம்பவத்துக்கான அந்த வழக்கின் தன்மை என்ன மாதிரி பயணிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், இது நேர்மையாக பயணித்து அது சட்டப்படி அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு யார் காரணம் என்ன காரணம் என்பது சட்டப்படியும் உண்மைப்படியும் நடந்தாலே போதுமானதை நம்ம நினைக்கிறோம். சரி, கண்டிப்பாக இதில் வந்து உண்மை என்னவோ அது நடந்தால் போதும் நமக்கு. அர்ணாப் கோஸ்வாமி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு விஷயத்தை அணுகக்கூடாது. உண்மையிலேயே ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தால், இருபேருடைய மரணத்துக்கு அவர் காரணமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவரை விடுதலை செய்யப்படுவது நமக்கு எந்த ஆட்சேபமும் கிடையாது. சரி, அர்ணாப் கோஸ்வாமி இந்த டிஆர்பி முறைகேடு ஏற்கனவே விவாதத்துக்குரிய ஒரு பொருளாச்சு. ரிபப்ளிக் சேனல் வந்து டிஆர்பி முறைகேடு செய்தது அப்படின்னா எந்த புள்ளியில் எந்த மாதிரி பயணப்பட்டு அவங்க முறைகேடு செய்ததா, அதை பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட அதாவது மகாராஷ்டிராவில் வந்து சேரி பகுதிகள் ஜாஸ்தி. சரி, ரொம்ப பெரிய அளவில் வந்து மக்கள் தொகை கொண்ட லட்சக்கணக்கான மக்களை கொண்ட பகுதிகள் உண்டு. அங்கே வந்து இவங்க ஒரு இதை டிஆர்பி இதை வந்து இது பண்ணக்கூடிய இதை வச்சுட்டு அங்கே இருக்க குறிப்பிட்ட மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து இது பண்ணி அதன் மூலமாக அந்த டிஆர்பி ரேட்டை வந்து நீங்கள் அவங்க என்ன மாதிரி காமிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, டைம்ஸ் நவு வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மீடியா, அந்த மீடியாவுக்கு 1700 இவருடைய ரிப்பப்ளிக் புதுசான துவங்கப்பட்ட இந்த சேனலுக்கு 5000 டிஆர்பி ரேட்டிங். இந்த இடைவெளி எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ரெண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய சேனல் வந்து அவ்வளோ கீழே இருக்கிற மாதிரியும் இவருடைய சேனல் இவ்வளோ இருக்கிற மாதிரியும் தொடர்ச்சியாக மீடியாவில் வந்து அவர் வந்து காமிச்சு அது மூலமாக அதிகமாக அந்த விளம்பர பணத்தை வந்து டைம்ஸ் நமக்கு கொடுக்கறத விட 3 பங்கு அதிகமாக எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதில் 10 கோடி ரூபாய் வந்து அவர் ஆதாயம் அடைஞ்சிருக்கிறார். இது தொடர்பான விசாரணையில் வந்து இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பண்ணும்போது தான் இது சூட்சமாக சில இடங்களில் வந்து அந்த இடத்த வந்து ஹைக் பண்ணி வச்சு சொல்கிறது மூலமாக
ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அதை செய்வாங்க. அந்த இடத்துல தன்மையில கிடைக்கிறத வச்சு ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் இவ்வளவு பேர் பாக்குறாங்கன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீங்க வச்சு டிஆர்பி ரேட்டை வந்து இது பண்றது கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல வைக்கிறது மூலமா சொல்றதுதான் இந்த டிஆர்பின்றது. அப்ப அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதை வந்து இவர் ரொம்ப சூட்சமாக செஞ்சிருக்கிறார். இது வந்து ஒரு கிரிமினல், இதுக்கே அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும். ஓ, பல புள்ளியில அவர் கிரிமினல் செய்யக்கூடிய வேலையை அதை வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருந்தார். தொடர்ச்சியா பண்ணிருக்காரு. நீங்க வந்து ஒரு சம்பவம் சொல்லணும்னா அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. ஆமா, அந்த அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியை வந்து இவர் பகிரங்கமாகவே தீவிரவாதிகளுடைய பல்கலைக்கழகம்னு அறிவிக்கிறார். சேனல்ல ஏன்னா அறிவிச்சதோடு இல்லாம அந்த கல்லூரிக்குள்ள மாணவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை சம்பந்தமாக ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க சேனல்காரங்க போறாங்க. போறாங்கன்னா ஒரு கேமராமேன் போகலாம், கூட ஒரு ரிப்போர்ட்டர் போவாங்க. இதுதான் கூட நாலு குண்டாசையும் கூட்டிட்டு போறாங்க. சரி, ஏத்தாப்புல மாணவர்கள் ஜாலியா அப்படியே பேசிக்கிட்டே ஒரு 20-30 பேர் அப்படியே கேம்பஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு நிறுத்தி, நீங்களாம் தீவிரவாதிகள், ஏன்னா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, இப்படி ஒரு ஒரு மோசமான பல்கலைக்கழகத்தில் இப்படி படிக்கிறீங்களே அப்படின்னு நீங்க எடுத்து கேள்வி கேட்டீங்கன்னா ஸ்டன் ஆயிடுறாங்க. நாங்க என்ன தீவிரவாதம் பண்ணோம், என்ன திடீர்னு இப்படி வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின் போது, இல்லை இல்லை உங்களை பற்றி எங்களுக்கு நிறைய எங்கள் சேனலுக்கு தகவல் வந்திருக்கு, நீங்கள்லாம் வந்து தீவிரவாதத்துக்கு துணை போகிறீங்க அப்படின்னு டென்ஷனாக பேச ஆரம்பிச்சோன்னே இளம் மாணவர்கள் என்ன செய்வாங்க, ஏய் மரியாதையாக பேசுகிற அப்படின்னு ஆரம்பிக்குமா இல்லையா? உடனே இவங்க வந்து வேணுக்குன்னே அவங்களை டென்ஷன் பண்ணி ஒரு கலவரத்தை உருவாக்குறாங்க. அவங்க இவங்களை தாக்குறாங்க. உடனே இந்த நாலு குண்டாசு வர்றாங்க, இந்த மாணவர்களை தாக்குறாங்க. உடனே போலீஸுக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட்டு யோகி ஆதித்யநாத் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு வர்றாங்க. இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே 14 பேரை தூக்கி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் குண்டர் சட்டத்தில் மாணவர்களை தூக்கி போடுறாங்க. சேனலில் ரிப்பப்ளிக் சேனலில் நாங்கள் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்தோம், இது தீவிரவாதிகளின் கூடாரம் தான் இந்த பல்கலைக்கழகம் என்று. இது நம்ம பத்திரிகையாளர்களை தாக்கிவிட்டார்கள் பாருங்கன்ட்டு போடுறாங்க. என்ன சார் இது, என்ன இவ்வளோ மோசடியான இவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு விஷயம்? சரி, என்ன இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து ஒரு இடத்துலயே கலவரம் ஏற்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா பண்ணிடுவார். ஓ, கலவரத்தையே செஞ்சிருக்காரு சேனல். கலவரத்தையே செஞ்சிருக்காரு. அர்னாப் கோஸ்வாமின்ற ஒரு பத்திரிகையாளர் கிட்ட உங்களால எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே எடுத்து பார்க்க முடியாதா என்ன சார்? அவர் வந்து ஒரு தைரியமான பத்திரிகையாளர். அந்த தைரியத்தையே அவர் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறார். அதனால் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு மிகப்பெரிய தைரியசாலி. அந்த தைரியத்தை அவர் மக்கள் நலனுக்காக, நல்ல ஜேர்னலிசத்துக்காக பயன்படுத்தியிருக்கலாம், அப்படி அவ்வாறு பயன்படுத்தவில்லை. அதாவது நேஷனல் மீடியாவில் இன்னைக்கு வந்து வளர்ந்த பல செய்தியாளர்கள் இருக்காங்க நிறைய பேர். அதே போல் மக்களின் பார்வையை அதிகம் தன் பக்கம் திருப்பிய சேனல்களும் இருக்குது. டைம்ஸ் நோ போன்ற சேனல் நீங்களே குறிப்பிட்டீங்க. அதில் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மேலே ஒரு பெரிய உயரத்துக்கு ரிபப்ளிக்கை கொண்டு வந்திருக்காருல்ல, அப்படின்னா பார்வையாளர்கள் அதிகமாக தன் பக்கம் திருப்பியிருக்காரு. அதில் பார்வையாளர்களே அவர் பக்கமாக அவர் திருப்பினார்னு சொல்கிறத வந்து நீங்கள் வந்து ரிப்பப்ளிக் டிவி அதிகமாக பார்க்குறதில்ல, யாரும் பிஜேபி ஆதரவாளர்கள் தான் பார்க்குறாங்க. சரி, பிஜேபி சேனலே? ஆமாம், பிஜேபி ஆதரவாளர்கள் தான் பார்க்குறாங்க. அது ஒரு கட்சி சேனல் மாதிரி தான். சரி, கிட்டத்தட்ட ஒரு கட்சி சேனல் மாதிரி தான். அது வந்து அந்த டிவி வர்றது எல்லாருக்கும் தெரியும், அது நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் நடுநிலையாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த பத்திரிகையாளர் நடுநிலையாக இல்லை அப்படின்னு பலருக்கு வந்து குற்றச்சாட்டு வைப்பாங்க. வெகுஜன மக்கள் பலர் நம்முடைய பேட்டிகளையே பார்த்தாங்கன்னா கூட அவங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய கட்டுரையை சொல்லிங்க, அர்னாப் கோஸ்வாமி தனக்கு எதிரானவர்கள் அதே போல் தனக்கு பிடிக்காதவர்கள்னு ஒரு லிஸ்ட்டை வச்சுப்பார், பட்டியலை வச்சுப்பார், அவங்கள டார்கெட் பண்ணி தான் அந்த விவாதத்தையே கொண்டு போவாருன்றீங்க. பட் அந்த விவாதத்தின் தன்மை கருதி தானே அதை பயணிக்க முடியும். ஆனால் வந்து அப்படி ஸ்கிரிப்டட் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, அவர் விவாதம் பண்ணால் விவாதத்தை நீங்கள் நேரடியாக பார்த்து உணர்ந்தால் தான் நீங்கள் வந்து நான் சொல்கிற உண்மையை வந்து நீங்கள் உணர முடியும். ஒரு விவாதத்தை வந்து நீங்கள் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையில் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், சகல தரப்பு உண்மைகளையும் தெரிவதற்காக அனைவரையும் பேசணும். உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மட்டும் பேச வர்றது, உங்களுக்கு பிடிக்காதவங்கள பேசுறதுக்கே அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க மேலே குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் பேச அனுமதிக்க மாட்டீங்க. இது எந்த விதத்தில் சரியா இருக்கு? பஞ்சமா பாதகங்களை செய்யக்கூடியவர் அர்னாப் கோஸ்வாமின்றீங்க, அந்த வார்த்தைக்கான பொருளோட நீங்க சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். பெருந்திரளான மக்களை பாதிக்கக்கூடிய குற்றங்களை செய்யக்கூடியவர், கலவரங்களை விளைவிக்கக்கூடியவர், அந்த மாதிரியான ஒரு ஒரு வெறுப்புணர்ச்சி, துவேஷ உணர்ச்சி ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தோ அல்லது குறிப்பிட்ட நம்பிக்கையை கொண்டவர்கள் மீதோ அல்லது குறிப்பிட்ட மதத்தார் மீதோ அவர் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்.
அது ரொம்ப தவறான விஷயம். ஒரு பத்திரிகையாளர்களுக்கு அரசியல் பார்வை இருக்கலாம், நீங்கள் பிஜேபி சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது, அது ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியை ஆதரிப்பதற்கு அந்த கட்சியில் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், அந்த கட்சியின் கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெரியும், நீங்கள் சொல்லலாம், தப்பு இல்லை. அதற்காக அவர்களுக்கு எதிரானவர்கள் மீது ஒரு துவேஷத்தையோ வெறுப்பையோ நீங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. அது தவறு. உங்களுக்கு பிடித்தவர்களை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதிரானவர்கள் ஏதாவது தவறு செஞ்சால் அந்த தவறை ஹைலைட் பண்ணி காட்டுங்க. தவறு பண்ணியிருக்காங்கன்னா அந்த தவறை ஹைலைட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா தவறு பண்ணியிருந்த அதை நீங்கள் ஹைலைட் பண்ணுற தப்பு, செய்யாத தவறை செஞ்சிட்டதாக நீங்கள் வந்து போலித்தனமாக பொய்யாக காட்டுவது தான் தப்பு. சரி, அதை ஒரு தொடர்ந்து செய்யுங்க. பத்திரிகையாளர்களாக வரக்கூடிய நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அர்ணாப் கோஸ்வாமியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இல்லை, அப்படி நினைக்கிறவங்க இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக தான் இருக்கும். ஏன்னா எதிரில் உட்காரக்கூடியவர்களுடைய மனநிலையை, அவருடைய மனிதத்தை மதிக்காமல் அவர்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி, நீங்கள் அவங்களை கார்னர் படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்பது புத்திசாலித்தனமோ சாதுரியமோ அல்ல. நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்பவர் வந்து ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய கேள்வி, பல இந்த சமூகத்துக்கு பல கேள்விகள் இருக்கும். அவங்க வந்து பிரபலமானவர்களை பார்த்து அவங்க நேரடியாக கேட்க முடியாது, அவங்களுடைய பிரதிநிதியாக தான் நீங்கள் உட்கார்ந்து பேசுகிறீங்க. அப்போ நாம் வந்து ஒரு லட்சம் மக்களினுடைய பிரதிநிதியாக இன்றைக்கி அவர் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மக்கள் எல்லாம் என்ன கேள்வியை அவரிடம் எதிர்பார்க்கிறார்களோ அதை நாம் கேட்கிறோம் அப்படின்ற புரிதலோடு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும், அந்த மக்களுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களுடைய ஒரு தனித்தன்மையை காட்டுவதற்காக, தன்முனைப்பாக உங்களை நீங்கள் கதாநாயகனாக ஆக்கி கொள்வதற்காக நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டால் காலப்போக்கில் நீங்கள் வெறுக்கப்பட்டவராக மாறிவிடும். நீங்கள் சுமிருதி இராணியுடைய அந்த அர்ணாப் கோஸ்வாமிக்கு சப்போர்ட்டடாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அந்த அறிக்கையினுடைய சூட்சமான வரிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை வெறுப்பவராக கூட இருக்கலாம், அவருடைய இருப்பை கூட நீங்கள் அருவறுப்பாக உணரலாம். யாரு? அர்ணாப் கோஸ்வாமி நீங்கள் வெறுக்கலாம், அவருடைய இருப்பை கூட நீங்கள் அருவறுப்பாக உணரலாம், ஆனாலும் அவருடைய கைதை நீங்கள் ஆதரித்தீர்கள் என்றால் நீங்கள் ஃபாசிஸ்ட் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இப்படி இந்த ரெண்டு வார்த்தை ஒரு வஞ்சக புகழ்ச்சி மாதிரி நான் பார்க்குறேன். அவர் நல்லவர், அவர் கைது பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்காம அவரை ஆதரிப்பவர்களே கூட அவருடைய குணத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்கன்னா அப்போ பாருங்கள், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த மனிதன் வந்து வெறுப்பையும் துவேஷத்தையும் இடையறாது பேசிக்கொண்டு வெளிப்படுத்தி கொண்டு தன்னை வந்து ஒரு பெரிய கதாநாயக ஒரு ஆணவ மிக்கவனாக வெளிப்படுத்துகிறான். நிச்சயமாக யாருமே அர்ணாப் கோஸ்வாமி மாதிரி இருக்கணும்ட்டு ஏதாவது ஒரு பத்திரிகையாளர்கள் நினைச்சாங்கன்னா அது தற்கொலைக்கு சமம். சரி, ஏதோ ஒரு வகையில் ஸ்மிருதி இராணியும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள், அர்ணாப் கோஸ்வாமியினுடைய கைது நடவடிக்கை சரியா, அதே போல் ஊடகத்தை சார்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் யாரும் இதை கண்டிக்கவில்லையே, என்ன காரணம்? அர்ணாப் கோஸ்வாமியை பற்றியான ஒரு முழுமையான ஒரு பேட்டியை நம்ம கொடுத்துருக்கோம் மக்கள்கிட்ட, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சாவித்ரி கண்ணன் சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.